சமகால சகவாசிகள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டியாஸ் காட் வைட்டி யூடியூப் சேனல். இப்போ யார் யாருக்கு மேட்ச் அப்புன்னு கேட்டிங்கன்னா, டீம் யூனிக் டி வெர்சஸ் நம்ம டெட்லி கிளவுன் டீம். ஸோ வந்துட்டு இந்த மேட்ச் உங்களுக்கு பங்கமாக இருக்குன்னு எதிர்பார்ப்போம். இப்போ மேட்சுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ வந்துட்டு ரெண்டு டீம்ஸுமே வந்துட்டு சூப்பராக ஆடக்கூடிய டீம்ஸ். ஏன்னா வந்துட்டு ஸ்டேஜ் ஒன்னில் வந்துட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி ஸ்டேஜ் டூவில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆனால் வந்துட்டு என்ன தான் பண்ணாலுமே வந்துட்டு எப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டீம் தான் செலக்ட் ஆக முடியும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஏதாச்சும் சப்போஸ் ஆகி மேட்ச் ட்ரா ஆனால் மட்டும்தான் வழி உண்டு. ஸோ என்ன ஆகுது என்று வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸோ இப்போ தலைவர் வந்து குண்டை தூக்கிப்பட போகிறாரு. ஸோ குண்டை தூக்கி போட்டிருக்காங்க, யூனிக் டூ ஹாசியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு லீட் ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ளூ டீமுக்கு ஒரு கில் தான் கிடச்சிருக்கு, ஃபுல்லாகவே ரெட் டீமுக்கு கிடச்சிருக்கு. ரெட் டீம் ரெண்டு, அவங்க ரெண்டுன்னு இருக்காங்க. அந்த லீடை விட்ட லீடை பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ மூணு மூணுன் இருக்குது. இவங்களும் டிசி ராண்டி டீமும் விடாமல் அடிச்சிட்ருக்காங்க. தலைவர் குண்டு போட பார்த்தாரு, அவர் குண்டை தான் வல்லநேரம் வச்சுட்டு இருக்காரு. குண்டு அவர் சைடே போயிடுச்சு. ஸோ அதை பார்த்துட்டு எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டிசி கவினுக்கு ஒரு ஸ்ப்ரே போட்டு அழுத்தி விட்ருக்காங்க. இப்போ நாலு மூணு இருக்குது. இப்போ டிசி ராண்டி வராரு. டிசி ராண்டிக்குமே ஒரு ஸ்ப்ரே ஜம்ப் பண்ணி யூனிக் டி ஓபி வேற லெவல் பண்ணிட்டுருக்காரு. ஓவர் பவர் ஸ்ப்ரேயில் போயிட்டுருக்காப்ல இப்போ தலைவர். ஸோ வண்டி ஓவர் ஸ்ப்ரே ஓவர் பவரில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து டிசி ராக்கி வந்தார், அவரையும் அழுத்திட்டாங்க. ஸோ வந்துட்டு என்ன தான் ஸ்டார்டிங் ஒரு நல்ல ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்கு நல்ல ஸ்டார்ட்டாக அமையலை. ஸோ வந்துட்டு மிட் ஆஃப் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃபை தாண்ட போகிறோம். ஸோ வந்துட்டு அடுத்து மிட் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃபே இங்கே பயங்கரமாக இருக்கே பாய். ஓகே, ஒரு கம்பேக் கொடுக்க பார்க்குறாங்க. ஓ கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு ரெண்டு கிலோ தான், அந்த ரெண்டு கிலோ எடுத்தால் வேறு லெவல் ஆயிரும். டிசி தமிழன், டிசி கவின், டிசி ராண்டி, டிசி ராக்கி. டிசி ராக்கியும் கவின் தான் மூணு மூணு கிலோ எடுத்து வச்சிருக்காங்க. கவின் இங்கிட்டு போய் நிற்கிறப்பெல்லாம் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ரைட் சைடுமே ரெண்டு பேர் இருக்காங்க, ஏறத்துக்கு வாய்ப்பே இருக்காது. ஒன்ட்டு ஒனி டி ஓபி டங்கு டக்கு டங்கு டங்குன்னு ஜம்ப் ஸ்ப்ரே போட்டு போகிறாரு. அவருக்கு ஸ்ப்ரே போட பார்த்தாரு. டிசி கவின் இங்கிட்டு வந்து முடிச்சு விட்ருக்காங்க. 12-7 விட்டு லீடை விடாமல் பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம யூனிக் டி டீம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கிட்டு ஸ்ப்ரே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஸோ மேட்ச் பதிக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. மேட்ச் பதிக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. 15-10 இன்னும் ஒரு 25 பாயிண்ட் யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து இப்போ ரெட் டீம் வந்து அவங்களை கண்டிப்பாக டாமினேட் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து டிசி கவின் இறந்து போயிருக்காரு. இப்போ வந்துட்டு மேட்ச் பதிக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு தலைவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு டிசி தமிழனுக்கு ஸ்ப்ரே போக போகுது. ஆனால் அவர் தலைவர் பின்னாடி ஓடி போயிட்டாப்புல, நமக்கு நம்மளால் அடி வாங்க முடியாது ரசாமி அப்படின்ட்டு ஓட்டாரு. இப்போ வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஜம்ப் பண்ணி அடிச்சிட்டு இருக்காரு யூனிக் டிஓபி. இவரும் ஜம்ப் பண்ணி அடிக்க பார்க்குறப்ப, ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யூனிக் டிஓபி இங்கே வந்து ஜம்ப் பண்ணி ஸ்ப்ரே போட பார்க்குறாரு. ஆனால் ஸ்ப்ரே கனெக்ட் பண்ண முடியல. இப்போ தலைவர் டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். இவர் படுத்துட்டாரு, டக்குன்னு வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து யூனிக் டிஓபி அதையும் பண்ணல, மிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்துட்டு அவரை முடிச்சு விட்டாங்க. இன்னும் வந்து 7 கிலோமீட்டர் லீட் இருக்குது. இதை வந்துட்டு எப்படி ரெட் டீம் பிரேக் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அப்புறம் குண்டை வேறு தூக்கி போட்டாங்க. யூனிக் டி ஹாஸ்டி அனாமத்தாக உயிரை விட்டு விட்டார். இப்போ வந்து அந்த குண்டாச்சும் கனெக்டாக அவர் கில் எடுத்து கொடுக்குறான்னு பார்க்கணும். அதுவும் கொடுக்கல. ஸோ வந்துட்டு இப்போ விட்டு லீடை வந்து இடத்து லீடை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து கையில் இருக்க காசுலாம் கரையிற மாதிரி இங்கே லீடை விட்டுக்கிட்டு இருக்காங்க. லீடை விட்டாங்கன்னா ஒன்றும் வேலைக்காது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ வந்து டிசி ரீடிங் சும்மா தாறுமாறாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் இப்போ ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. பாதியை தாண்டிட்டோம், இன்னும் பாதி தான். யார் ஃபஸ்ட்டு 40 பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் மேட்டர், எவ்வளோ தான் நல்லா ஆடினாலும். ஸோ இப்போ பார்க்கலாம். யூனிக்டி சைக்கோ என்ன பண்ணுறார் தலைவர். இங்கே வந்துட்டாப்பில் இங்கே வந்து ஸ்ப்ரே போட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் ராக்கி ஓ பின்னாடி ஓபி இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காப்ல அந்த ஸ்ப்ரேயில். ஸோ வந்துட்டு இப்போதைக்கு சைக்கோ இங்கே இருக்காரு. இவங்க டீமில் அதிக கில் பார்த்தீங்கன்னா ஓபி தான். இவங்க டீமில் அதிக கில்னு கேட்டிங்கன்னா ராக்கி எடுத்து 7 கில் தான். அவங்க டீமில் வந்து டிசி ராண்டி வந்து சப்ஸ்டியூட்டாக மாற்றிருக்கலாம். தமிழனுமே வந்துட்டு அவ்வளோ அன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் வந்து அந்த டீம் லிட்டில் பேக் அடிக்கிறாங்க. ஸோ பார்க்கலேயே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஷார்ட்லேயே தெரியும். யூனிக் டி ஹாஸ்டி ஆளுனால அவங்க டீம் எடுத்து லீட் நல்லா அவரோட ப்ளே ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பாதிக்கப்படல அவங்க டீமுக்கு. ஸோ வந்துட்டு இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. 21-19 இன்னும் ஒரு 11 கில் தான். ஆனால் வந்து டிசி ராண்டி டீமை வந்து இங்கே ஃபுல்லாக சதச்சு விட்ருக்காங்க. இப்போ வந்து தலைவர் ஓடிட்டுருக்காரு யூனிக் டி ஓபி. இப்போ வந்து டிசி ராக்கிக்கு ஒரு ஸ்ப்ரே, ஆனால் வந்து யூனிக் டி ஓபி ஏர்லியே அடித்து பறக்க விட்டாங்க. ஸோ வந்துட்டு மேட்சை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிசி ராண்டியும் காலி. இப்போ வந்து தலைவர் இங்கே வந்து ஸ்ப்ரே போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணால் தான் உண்டு. இப்படின்னு நின்றுட்டு இருந்தால் மசம் மசம் ஒன்றும் வேலைக்காகாது. ஸோ டிசி டீம் இங்கே ஃபுல்லாக அவங்க ஸ்ட்ராட்டஜி ஆல் அவுட். இப்போ தலைவர் குண்டை கனெக்ட் பண்ணி கில் எடுக்கலான்னு பார்த்தாரு, அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்போதைக்கு மேட்ச் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 நிமிஷத்தில் மேட்ச் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே கம்மியான டயத்தில். ஸோ யூனிட்டி சைக்கோவுக்கு லைஃபே இல்லை, அவர் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிடலாம். சொன்ன மாதிரியே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. டிசி கவி நம்ம டிஸ்ப்ளே போட்டுக்கிட்டு இருக்காரு. யூனிக் டீப்பு இப்போ தான் உள்ளே வராரு. யூனிக் டீம் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு யூனிக் டீப்பு ஒரு திருப்பி வந்தாப்புல திருப்பியும் அவர் அடிச்சு விட்ருக்காங்க. இப்போ டிசி டீம் ஒரு ஃபோர்ஸோடு போயிட்டுருக்காங்க. அதோட என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து யூனிக் டீ சைக்கோ வந்தாப்புல யூனிக் டீ சைக்கோ டெல்லாம் வேலைக்கு ஆகல. ஸோ அவர் வச்சு அழுத்தி விட்டாப்புல. ஸோ வந்துட்டு இப்போ சைக்கோ ஏறிட்டுருக்காரு. இப்போ வந்துட்டு 37-28 இன்னும் ஒரு 30 செகண்டுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிடும். டிசி தமிழ்லையும் முடிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்போதைக்கு இந்த மேட்ச் இப்போதைக்கு 10 கில் லீடு. ஸோ வந்து ஒன் சைடட் மேட்ச்னே சொல்லலாம். ஸோ வந்து கவினுமே இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தாப்பில் ஸோ அவரே அடிச்சிட்டாரு. சைக்கோவை சைட்லேருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு கில் தான், ஒரு கில் தான் மேட்ச் முடிஞ்சு. மேட்சை முடிச்சிட்டாங்க யூனிட்டி சைக்கோ டீம். பங்கம் மட்டும் போயிட்டாங்க. 14 கில் 14 கல்
ஓபியும் சைக்கோவும் ஒரே லெவலில் கில்ஸ் எடுத்துருக்காங்க. டிசி டீம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம், இன்னொரு 10 கில் ஆனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஓகே, கங்க்ராட்ஸ் டீம் யூனிட்டி. ஓகே, டாடா பை, பை, சி யூ, கேச் யூ சூன், யூ ஆர் சைனிங் ஆஃப்.